சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த தலைவர் 170 படத்தை பற்றியான சூப்பர் டூப்பர் அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களுமே இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயிலர் படத்துடைய வெற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 600 கோடி தாண்டி வந்து வசூல் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் மெயினானது சன் பிக்சர்ஸே 525 கோடி வசூல் பண்ணிடுச்சுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுது. ஜெயிலர் வெற்றிங்கிறது ரஜினி சாரோட மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்போ அடுத்த திரைப்படம் தலைவர் 170 டிஜே ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து வரப்போகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டிஜே அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ரஜினி சார் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸுமே சரி பல இது வந்து வெளியாச்சு. உங்களுக்குமே சரி தெரியும், நம்மளும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இந்த படத்திற்கு இந்த பேர் அந்த பேருன்னு சொல்லிட்டும் சில பேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வேட்டையன் சொல்லிட்டு ஒரு பேர் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இந்த மாதிரியான பல செய்திகளும் அங்கங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த திரைப்படத்தை பற்றி. அண்ட் ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய பூஜை அப்படிங்கிறது கடைசியாக அந்த சனிக்கிழமை வந்து நடந்திருக்கு. நடந்த அந்த விஷயம்தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியே சொல்லாமலே விட்டுருக்காங்க. ஏன் வெளியே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க, ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நமக்கு சர்ப்ரைஸ் தான். ஆனால் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த சந்திரமுகி 2 படம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்து வெளியாக போகுது. அதோட ஆடியோ லான்ச்லாம் இப்போ தான் நடந்துச்சு. இப்போ வந்து ரஜினி சாரோடைய படத்துடைய பூஜை ஸ்டில்ஸ் அதை பற்றிலாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா சந்திரமுகி 2க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாயிடும். அதை அப்படியே எக்ஸ்பெக்டேஷனை மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் வந்து ரஜினி சார்ட்டுமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இந்த பூஜை இது வந்து வெளியே தெரியாமல் சைலண்டாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்களாமா. எக்ஸாக்டாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் படத்திற்கு பூஜை போட்டதே தெரியாமல் வந்து சைலண்டாக பண்ணாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அந்த படத்திற்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ வந்து ஒரு நியூஸாக இருக்குதுங்க. ஸோ பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு. இது அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து கூடிய சீக்கிரத்தில் படத்திற்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே ஷூட்டிங் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலையில் இப்போ எல்லாருமே சரி தீவிரமாக இறங்கியிருக்காங்களாமா. ரஜினி சாருமே கிட்டத்தட்ட வந்து 40 நாள் வந்து கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், ஜெயிலர் ரஜினி சாரோட மார்க்கெட் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு இப்போ. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் முக்கியமானது இந்த படத்தில் ரஜினி சார் போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு லைக் ஜெயிலர். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ரஜினி சார் இந்த மாதிரி ஜெய்பீம் டேரக்டர் ஒரு சமூக பொறுப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி கதைலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படத்தில் எந்த மாதிரி நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.